1945 ஆண்டு இன்றைய தேதி ஒரு செய்தி வந்தது. அதாவது நேதாஜி எந்த விமானத்தில் சென்று கொண்டு இருந்தாரோ அது தைவானில் உள்ள தாய்ஹோகோ விமான நிலையத்தின் அருகில் விபத்துக்குள்ளானார் என்றும், அதில் காயங்கள் காரணமாக அவர் அருகில் உள்ள ஜப்பான் இராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்றும் செய்தி கிடைத்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வாழ்க்கை பற்றிய ஒரு பார்வை. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அனைவரும் அன்புடன் நேதாஜி என்று அழைத்தனர். அவர் 1897 ஜனவரி 23 கட்டாக்கில் பிறந்தார். அவர் 1919 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தார். 1921 இந்தியன் சிவில் சேவை தேர்வில் தேர்ச்சி பெற்றார். புலியை நீண்ட காலத்திற்கு கூண்டில் அடைத்து வைக்க முடியாது என்று கூறுவார்கள். சுதந்திர எண்ணம் கொண்ட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களால் ஈர்க்கப்பட்டு சிவில் சேவைக்கு ராஜினாமா அளித்துவிட்டார். ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு பதில் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபடுவது என்று தீர்மானித்தார். போஸ் சுயராஜ்யம் என்ற கொள்கையை ஆதரித்தார். சுதந்திரம் என்பது தரப்படுவது அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் கருதினார். எனவே அவர் தாய் நாட்டை அகில் நாட்டவர் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான செயல்பாட்டை வகுத்தார். அதன் பிறகு அவர் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை, பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. 1939 இரண்டாவது உலகப்போர் துவங்கிய பிறகு நேதாஜி ஒரு மக்கள் புரட்சி ஆரம்பித்தார். இதற்காக அவர் நாடு முழுவதும் உள்ள மக்களை ஒன்று திரட்டினார். போஸ் அவர்களின் அழைப்பிற்கு மக்களிடம் அதிக ஆர்வம் இருந்தது. இதை கண்ட ஆங்கிலேயர்கள் உடனடியாக அவரை கைது செய்தனர். அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இதனிடையில் ஏதாவது செய்து அங்கிருந்து கிளம்ப அவர் திட்டம் தீட்டினார். அவர் தாடி வளர்த்து கொண்டு ஒரு பட்டான் வேஷத்தில் வீட்டை விட்டு கிளம்பினார். இப்படி செய்தால் ஆங்கிலேயர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? 1941 ஜனவரி 19 இரவு போஸ் முதலில் பீகாருக்கு சென்றார். அங்கிருந்து பெஷாவர் வழியாக காபூல், மாஸ்கோ மற்றும் ரோ மார்க்கத்தில் சென்று இறுதியாக ஜெர்மனியை அடைந்தார். ஜெர்மனியில் அவர் ஹிட்லரை சந்தித்தார். அவர் பெர்லினில் ஃப்ரீ இந்தியா சென்டரை நிறுவினார். ஆசாத் ஹிந்த் ரேடியோவையும் துவக்கினார். 1943 போஸ் தென்கிழக்கு ஆசியாவிற்கு கிளம்பினார். விடுதலை போராட்டத்தை தொடர்ந்தார். அவர் ஆசாத் ஹிந்த் பவுச்சின் படைப்பிரிவுகளுக்கு காந்தி, நேரு, மௌலானா ஆசாத் என்ற பெயர்களை கொடுத்தார். ஆசாத் ஹிந்த் பவுச்சில் பெண்களுக்கென்று தனியான ஒரு படைப்பிரிவு இருந்தது. இதற்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று பெயர் வைத்தார். நேதாஜியின் தலைமையில் இந்த ஆசாத் ஹிந்த் பவுஜில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இணைந்து கொண்டார்கள். ஜப்பான் சேனையின் உதவியுடன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடன் போர் செய்து இந்தியாவை விடுதலை அடைய செய்யலாம் என்று போஸ் ஆசைப்பட்டார். பிரிட்டிஷ் சேனை மலேசியா தீபகற்பத்தை கைப்பற்றிய போது போஸ் பணிந்து போகக்கூடாது என்று முடிவெடுத்தார். சோவியத் யூனியனுடன் ஒப்புதல் செய்து கொண்டு மஞ்சூரியா உடனான போரை தொடர வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். மஞ்சூரியாவிற்கு செல்லும் போதுதான் அவரது விமானம் விபத்திற்குள்ளானது. நேதாஜியின் மரணம் பற்றிய பல சர்ச்சைகள் உள்ளன. எந்த ஜப்பானிய விமானம் மூலம் அவர் பயணித்தாரோ அது 1945 விபத்துக்குள்ளானது. அதில் ஏற்பட்ட தீயில் நேதாஜியும் எரிந்து போனார் மற்றும் அருகில் உள்ள ஜப்பானிய மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன என்றும் அவரது அஸ்தி, சாம்பல் மற்றும் எலும்பு டோக்கியோவில் உள்ள ரெகாஜி கோவிலில் வைக்கப்பட்டு உள்ளது. கோவிலில் வைக்கப்பட்ட அஸ்தி நேதாஜியின் உடையதா அல்லது மற்றவருடையதா என்ற சர்ச்சையும் உள்ளது. இதன் காரணமாக பலவிதமான அனுமானங்கள் ஏற்பட்டன. மேலும் இந்த விபத்தில் நேதாஜி பிழைத்தும் இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி நேதாஜியை தேசபக்தர்களுக்கெல்லாம் தேசபக்தர் என்று கூறினார். உண்மை எதுவானாலும் நேதாஜியின் குரல் இன்று மக்களின் உள்ளங்களில் தேசப்பற்றை உணரச் செய்து கொண்டு இருக்கின்றது. 18 திருமதி விஜயலட்சுமி பண்டிட் அவர்களின் பிறந்த தினமும் ஆகும். அவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஒரு ராஜதந்திரியும் ஆவார். சுதந்திரம் அடைவதற்கு முன் மத்திய மந்திரியான முதல் இந்திய பெண்மணி ஆவார் திருமதி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் பெண் தலைவராவார். சுதந்திரத்தின் பயணம் பொதிகை செய்தியுடன் இணைந்து என்ற இந்த தொடரின் இந்த பகுதி இப்போது நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.